Hi friends, welcome back to my channel Easy Swing Tamil. Subscribe panikonga, pakkathula vara bell button press panikonga. Future la endha videos potalum ungalku notification la vandrum, miss pannama paakalam. Ippa nama paaka poradhu nama singer electronic sewing machine pathi da. Ippa nama paaka porom idoda structure pattern selector pathi viriva paakalam. இப்போ நம்ம எலக்ட்ரானிக் மிஷினை வந்து நம்ம பிளக் பண்ண போகிறோம். ஒரு வயர் வந்து பிளக் பாயிண்ட்லேயும் மிஷின்லேருந்து இன்னொரு ஒயர் வந்து ஃபுட் பெடலிங் கிட்டையும் ஜாயின்ட் ஆகுது. இப்போ பிளக் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து த்ரெட் ஹோல்டரு, இது வந்து த்ரெட்டு ஸ்டாப்பர். இது வழியாக நூலை போட்டு நம்ம மிஷின்லேயே வந்து கைட் பண்ணுறதுக்கு நம்பர் வைஸ்லாம் போட்டிருப்பாங்க, நம்ம அது வழியாக நீடில் நூல் கோர்த்துக்கலாம். இது வந்து தையலோட லென்த்து, இது வந்து பேட்டர்ன் செலக்டர். நம்ம என்ன டிசைன்ஸ் வேணுமோ இங்கே தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரிவர்ஸு, நம்ம ஸ்டார்டிங்லேயும் க்ளோசிங்லேயும் ஸ்ட்ராங்காக அடிக்கிறதுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது டென்ஷன் பாபின்லேயும் த்ரெட்டும் நமக்கு வந்து ஒரே இதாக இருக்கான்னு பார்க்கணும், ஒரே டைட்டில் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இது வந்து வித் செலக்டர், நமக்கு வந்து ஜிக்ஜாக் அடிக்கும்போது நம்ம வந்து வித்தோட சைஸ் வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம், சிறுஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வித் செலக்டர் யூஸ் ஆகுது. இப்போ வந்து இது வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ், இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் நம்ம மூவ் பண்ணணும். மூவ் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா இந்த மிஷின்குள்ளே அக்சசரிஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். இப்போ இதில் இருக்க அக்சசரிஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மிஷினோட நீடில்ஸ், இந்த மிஷினுக்கு அடிஷ்னலாக கொடுத்த நீடிலு. இது எம்ப்ராய்டரி போடுறதுக்கான பிளேட்டு, இது வந்து டூல், நம்ம நீடில்லாம் கலட்டி மாட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி வச்சுக்கிறதுக்காக, இது ஜிப்பு, ஜிப்பு வைக்கிறதுக்கான ஃபுட்டர். இது வந்து பைப்பிங், அந்த ஓரம் வந்து நமக்கு சாரியில் வேஷ்டியில் எல்லாம் ஓரம் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், ஓவர்லாக் போடுறதுக்கு யூஸ் ஆகும். இது காஜா போடுறதுக்கு, இது காஜா போடுற ஃபுட்டரு. இது வந்து ஸ்டாப்பர் தான், த்ரெட்டு போடுறதுக்கு. நம்ம வந்து பெரிய நூல் கண்டு போடுறோம், மிஷினில் எம்ப்ராய்டரி போட போகிறோம் அப்படின்னா பெரிய சில்க் த்ரெட் போடுவோம், அதுக்கான ஸ்டாப்பர். இது வந்து பட்டன் வைக்கிறதுக்காக உள்ள ஃபுட்டர், நம்ம பட்டன் ப்ளவுஸ்க்கு ஹூக்கு எல்லாமே வந்து மிஷின்லேயே வச்சுக்கலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கும். இது வந்து ஸ்டீம் ரிப்பர், நம்ம வந்து காஜா போட்டுட்டு அதை துணியை வந்து லைட்டாக கிழிச்சு விடுறதுக்காகவும் நூல் பிரிக்கிறதுக்காகவும் நூல் கட் பண்ணி விடுறதுக்காகவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் பாபின்னு இந்த மிஷினில் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்டாப்பரை எடுத்துட்டு நான் நூலை வந்து அதில் ஃபிட் பண்ண போகிறேன். நூலை போட்டு ஃபஸ்ட்டு பாபினில் நூல் எப்படி ஏற்றுறதுன்னு பார்ப்போம். நம்ம இதிலேருந்து நூலை எடுத்து வீலில் போட்டுட்டு பாபினை வந்து நம்ம ரைட் சைடில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அதில் அந்த பாபினை வச்சுட்டு நம்ம நூலை வந்து சுற்றி விட்டுக்கலாம். நூலை சுற்றிட்டு லைட்னி ரைட் பக்கம் புஷ் பண்ணிக்கணும், ரைட்டில் புஷ் பண்ணிவிட்டு நம்ம நூல் ஏற்ற போகிறோம். நல்லா டைட்டாக பாபினில் சுற்றிப்போங்க, நூல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஈவனாக மேலேயும் கீழேயும் நூல் வந்து ஏறி ஏறி இறங்கி ஒரே ஈவனாக சுற்றிடும் பாபின். நமக்கு தேவையான அளவு பாபினில் நூல் சுற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து லெஃப்ட் சைட் புஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஈவனாக எப்படி மேலே ஏறி ஏறி இறங்குதுன்னு.
நம்ம பாபியில் நூல் ஏறினோடனே அதுலேருந்து புஷ் பண்ணி லெஃப்ட் சைட் புஷ் பண்ணி நம்ம எடுத்துட்டு நம்ம மிஷினோட லெஃப்ட் சைடில் த்ரெட் கட்டர் இருக்குது, நம்ம அதில் நூலை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போது எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் பண்ணி நம்ம பாபின் கேஸை அங்கே இருக்கும் அதில் எடுத்து நம்ம பாபின் கேஸ் போட போகிறோம். எப்போவுமே அக்சசரிஸ் பாக்ஸில் தான் பாபின் கேஸ் இருக்கும். நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிவிட்டு வச்சதுனால அது வந்து அந்த பாபின் ஹோல்டரில் இருந்தது. நம்ம பாபினில் எப்பவும் போல் நூல் போட்டு நார்மல் டைட்டு, ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் நார்மல் டைட் இருக்க மாதிரி வச்சு செட் பண்ணிவிட்டு நம்ம பாபினில் பாபின் கேஸை போட்டோம். இப்போ நம்ம நூல் கோர்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நூல் வந்து த்ரெட்டை எடுத்து வீல் வழியாக கொண்டு வந்து அந்த கைடு மூலியமாக நம்பர் 1, 2, 3 ஸ்டெப் வழி நம்ம கொண்டு வந்த நீடிலுக்கு நம்ம நூல் கோர்க்க போகிறோம். நம்ம எல்லா மிஷின்லேயும் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு நம்ம நூல் கொடுப்போம். ஊசியோட ஹோல் வந்து அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மிஷினில் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். எடுத்துகிட்டு ஒரு கையில் நூலை பிடிச்சிட்டு நம்ம பாபின் கேஸில் உள்ள நூலையும் வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ நார்மல் கிளாத்தில் நம்ம வந்து தையல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஜிக்ஜாக் டிசைன் மட்டும் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். மீதி உள்ள டிசைன்ஸ் எல்லாத்தையும் நான் பார்ட் 2 வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஃபுல் லென்த் வீடியோவை போட்டால் ரொம்ப டைம் ஆகுதுன்னு நான் வந்து பார்ட் 1, பார்ட் 2 நான் வந்து செப்பரேட் பண்ணி போடுறேன். நமக்கு நார்மல் ஸ்டிச்சஸ் வந்து நல்லா நீட்டாக விழுந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஜிக்ஜாக் டிசைன்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ ஜிக்ஜாக் டிசைன் செலக்ட் பண்ணிவிட்டு பேட்டர்ன் செலக்டர்லேருந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த லென்த் வைஸை வந்து நம்ம நம்பர் குறைச்சி வச்சுக்கணும். வித்தோட ஜிக்ஜாக் டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது வித்தோட சைஸையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ 4 to 5 வைக்கிறேன். ஸ்டிச்சஸோட லென்த்தை வந்து நம்ம கூட்டி குறைச்சி கூட்டி குறைச்சி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கேப் வந்து வித்தியாசப்படுற மாதிரி இருக்கும். டிசைன்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். வி மாதிரி, அப்புறம் வந்து க்ளோஸ்டாக, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். நான் சைஸ் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காகவே நான் வந்து அந்த சைஸை மாற்றி மாற்றி அடிச்சுட்ருக்கேன். நான் இதில் எல்லா டிசைன்ஸுமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அந்த டிசைன்ஸோட ஃபோட்டோ வந்து நான் அந்த வீடியோட எண்டில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி போட்டோங்கிறதுக்கு பார்ட் 2 கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம்? இதுதான் நான் கடைசியாக முடிக்கும்போது டிசைன்ஸ் போட்டது, இது ஓவர்லாக் பண்ணுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எந்த வீடியோ வேணுன்றது கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.